பாஷான்ற கேரக்டருக்கு வந்து எங்கேருந்து சார் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க? யார் அது இந்த பாஷா, உண்மையான பாஷா யார்? என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் வந்து ஹி ஸ்டார்டட் அஸ் எ வில்லன். எங்கேயோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவர் வில்லன் ரோல்ஸே பண்ணல, ஹீரோ ஐட்டர். அவர் சொல்லிகிட்டே இருப்பார் வீரம் போதெல்லாம், என்ன சுரேஷ் இதே பண்ணிட்டு இருக்கோம், நான் வில்லனாக இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான், ஏன்னா எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணலாம், ஆக்ஷன்ஸ் பண்ணலாம், டைலாக் டெலிவரி வரும். இது ஹீரோனா அதே டிப்பிக்கல் நாலு காமெடி, நாலு சாங்கு, ஃபைட்டு, டைலாகு, புதுசாக ஏதோ பண்ணுறதுக்கு சான்ஸ் வில்லனுக்கு தான் உண்டு எப்போவுமே. ஸோ இது வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் பாஷாவில் அந்த கேரக்டருக்கு அந்த ப்ளஸ் இருந்தது, ஒரு பில்லா மாதிரி மறுபடியும் ஒரு பவர், ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் அது. பட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் குட் காஸ். ஸோ அவர் அந்த பர்ஃபார்மன்ஸில் அந்த கேரக்டரைசேஷன் டெவலப் ஆனதும் ஐ திங்க் பெரிய லெவலில் அது ஒர்க் அவுட் ஆகிடுது. ஸோ ரஜினி சாரே தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன்.